நாமலுக்கு அமைச்சு பதவி. மேலும் பலர் இணைப்பு. வெளியான தகவல். ஜனாதிபதி ரணிலின் அதிரடி முடிவு. கியூஆர் குறியீடு தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல். நாடாளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி ரணில் முடிவு. குமார வெல்கம வெளியிட்ட பகிர் தகவல். 10 மணி நேர மின்வெட்டுக்கு தயாராக இருக்குமாறு தகவல். சூடு பிடிக்கும் கொழும்பு அரசியல். நாமல் ராஜபக்சேவுக்கு முக்கிய அமைச்சு பதவி வழங்க தீர்மானம். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. நாமல் ராஜபக்ஷ உட்பட அமைச்சரவைக்கு மேலும் 12 பேர் நியமிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று குறித்த செய்தியை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாமல் ராஜபக்ஷ, ரோஹித அபேகுணவர்தன, ஜீவன் தொண்டமான் மற்றும் ALM அதா உள்ளாக் உட்பட்டவர்களின் பெயர்கள் இதுவரையில் பெயரிடப்பட்டுள்ளதாக தெரியப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான யோசனை தோல்வியடைந்துள்ள நிலையிலேயே பொதுஜன பெரமுனா கட்சியை முன்னிலைப்படுத்தி இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றன. கடந்த 8ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட 37 ராஜாங்க அமைச்சர்களுக்கு தனியாக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்காமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமைச்சர்களுக்காக செயலாளர்களை நியமிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்க அமைச்சர்களின் எல்லைக்குள் வரும் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்க அமைச்சரவை அமைச்சின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரை ஈடுபடுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் மீதான சுமையை குறைக்கும் அரசாங்கத்தின் மேலும் ஒரு நடவடிக்கை என ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எனவே வாகனங்கள் உட்பட பல செயலக சிறப்புரிமைகளுக்கான செலவை அரசாங்கம் அமைச்சர்கள் ஏற்க வேண்டியதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமைச்சரவை அமைச்சின் ஊழியர் தேவைகளை அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்களூடாக பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் புதிய பதவிகளை உருவாக்குவதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கப்பட வேண்டாம் எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் செப்டம்பர் 9ஆம் தேதி அனைத்து செயலாளர்களுக்கும் அறிவித்துள்ளார். இருப்பினும் புதிய ராஜாங்க தமக்கான அதிசகுச வாகனங்களையும் ஏனைய சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு ராஜாங்க அமைச்சர்களும் தலா 8 வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை எண்ணெய் தாங்கிய பண்ணை ஒப்பந்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பிரதிபதியாக குறிப்பிடுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சேனக்குடா எண்ணெய் தாங்கிய பண்ணையை கூட்டாக அபிவிருத்தி செய்வதற்காக லங்கா IOC நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொள்ள அதிகாரம் வழங்கிய அமைச்சரவை பத்திரத்தின் சட்டப்பூர்வமான தன்மையை சவால் செய்து இந்த மனுக்களை எல்லே குணவன்சதேரர், பெங்கமுவே நாளக்க மற்றும் வக்லமுள்ளே உதித்தேரர் ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தர்ஷ வெரதுகே மனுக்களில் திருத்தத்திற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தார். வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்ட பின்னர் நிரப்பு நிலைய குறியீட்டிலக்கும் குறுந்தகவல் மூலம் உரிய நபருக்கு அனுப்பி வைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜய் சுக்ர தெரிவித்துள்ளார். வாகனமெல்லா எரிபொருள் தேவைக்கான QR குறியீட்டு முறையும் தயாராக உள்ளது என அவர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மின்பிறப்பாக்கைகள், புல்வெட்டும் இயந்திரங்கள் உட்பட ஏனைய இயந்திரங்களுக்கான QR முறைமை பின்னர் அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். எதிர்காலத்தில் விமல், டலஸ் மற்றும் ஒட்டுக்கட்சியின் உறுப்பினர்களை இணைத்து புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் தமது மகன் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதுடன் தாம் பதுளையில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தை கலைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்த போதிலும் அமைச்சு பதவிகளை ஏற்கப் போவதில்லை. அமைச்சரவையில் மோசடியாளர்களில் பலர் பதவிகளை ஏற்றுள்ள நிலையில் அவர்களுடன் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கப் போவதில்லை என புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் ஒரு நாளைக்கு சுமார் 10 மணி ஆழம் வரை மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இலங்கை மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்க தலைவர் அனில் ரஞ்சித் இந்துவாறு மேலும் தெரிவிக்கையில், நிலக்கரிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் எதிர்காலத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 10 மணி ஆழம் வரை மின்சாரம் தடைப்படும். இதற்கு இலங்கை மக்கள் தயாராக இருக்க வேண்டும். 2022 அக்டோபர் மாதத்திற்குள் இலங்கை மின்சார சபைக்கு போதுமான நிலக்கரி கையிருப்பு கிடைக்காவிட்டால் மின்சார உற்பத்தியை குறைக்க வேண்டியிருக்கும். தற்போது நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்களிலிருந்து மின்சாரம் பெறப்படுகின்றது. ராஜபக்ஷ குடும்பத்தின் அதிகார அரசியலின்படி சசீந்திர ராஜபக்ஷவுக்கு ராஜாங்க அமைச்சர் பதவி வழங்கப்படுமாயின் நிச்சயமாக டாமல் ராஜபக்ஷவுக்கு முக்கிய அமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டுமென உத்தரலங்கா கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சா தெரிவித்துள்ளார். பொரலையில் உள்ள இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற உத்தரலங்கா கூட்டமைப்பின் முதலாவது செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இதுவே ராஜபக்ஷ குடும்பத்தின் அதிகார ஆட்சியின் வழக்கம். இப்போது சசீந்திர ராஜபக்ஷவுக்கு ராஜாங்க அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்ஷவுக்கு அமைச்சரவை அமைச்சர் பதவியை வழங்க முயற்சிக்கின்றனர். என்றும் நமது சமூக நெருக்கடியான நிலையில் உள்ளது. பணவீக்கம் கிட்டத்தட்ட 100% அதிகரித்து வருகின்றது. வரிச்சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், தொலைபேசி கட்டணம் என அனைத்தும் அதிகரித்துள்ளது. தனியார் மற்றும் அரச ஊழியர்கள் தாங்கள் பெறும் வருமானத்தில் வாழ்க்கையை நடத்துவதில் பெரும் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளனர். இவ்வாறொரு பொருளாதார பேரழிவை எதிர்நோக்கும் நாட்டில் அரசியல்வாதிகளாக நாம் உண்மையான முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை April 8 முதல் சுட்டிக்காட்டியுள்ளோம். பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் பத்திர பிரதிகளின் செல்லுபடியாகும் காலத்தை எவ்வித காலவரையறையும் இன்றி ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பிய சம்பந்தப்பட்ட பிரதி உறுதி செய்யப்பட்டு வழங்கப்பட்ட காலம் 6 காலத்திற்கு மாத்திரம் செல்லுபடியாகும் என இதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த நிலையின் காரணமாக துணை பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு பொதுமக்கள் மத்தியில் பாரிய சிக்கல் இருக்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் தங்களது நிறுவனத்தில் சேவை பெறுநர்களுக்கு இது தொடர்பில் தெளிவட்டுமாறு பதிவாளர் நாயகம் PSP அபயவர்த்தர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைவாக பிறப்பு, இறப்பு சான்றிதழ்கள் மற்றும் திருமண சான்றிதழ்களின் செல்படியாகும் காலத்தினை வரையறைக்கு உட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வதற்காக அறிக்கை ஒன்றை விடுத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. QR குறியீடு தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல். நாடாளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி ரணில் முடிவு. குமார வெல்கம வெளியிட்ட பகிர் தகவல். 10 மின்வெட்டுக்கு தயாராக இருக்குமாறு தகவல். சூடுபிடிக்கும் கொழும்பு அரசியல். நாமல் ராஜபக்ஷவுக்கு முக்கிய அமைச்சர் பதவி வழங்க தீர்மானம். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு.